ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுரேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அவென்யூ மால் அப்படின்ற அந்த பார்க்கில் நிற்கிறோம். லாஸ்ட்டு வாட்டி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ப்ரொமோ ஒன்று போட்டிருந்தேன், அவென்யூ மால் அப்படி ப்ரொமோ அப்படின்னு சொல்லி. அது வந்து நைட் வியூ வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து மார்னிங்கில், இப்போ கொஞ்சம் மார்னிங் இல்லை, ஒரு 5 மணி அப்படி இருக்கீங்க, ஈவினிங் அந்த டைமுக்கு தான் வந்திருக்கேன். இது ஒரு பார்க் தான். இந்த பார்க்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியான அழகான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு காட்டப்படுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம், என்னென்ன எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த அவென்யூ மாலுக்கு வழியால் இருக்கிற பார்க். இந்த பார்க் வந்து இந்த கடலில் போகிறோன்னு சொன்ன அந்த போட்டில் 1 ஹவருக்கு வந்து 19 BD. அப்போ கேட்டேன் நாங்கள் போகிறதுக்காக, ஆனால் இப்போ வந்து டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லி, 1 ஹவருக்கு அப்புறம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இப்படி அந்த டைமிங் இருந்துச்சு முன்னே நம்ம போகலாம், ஏன்னா புக் பண்ணி வைக்கணும் இங்கே. ஸோ இதுதான் அது. இங்கே இங்கேல பாருங்கள், இங்கேலையும் வந்து அவென்யூ மாலுக்குரிய வழியால் பார்க்கும் இந்த இதுகள் தான். இந்த போட்டை எவ்வளோ ஒன்று தெரியாது, நான் உங்கள் கேட்டது வந்து சின்ன போட்டை உங்களை காட்டுறோம் பாருங்கள். ஸோ இதை எப்படியான இடங்கள் ரெண்டு பாருங்கள். வாங்க, இப்படி டைம் இருந்துச்சு முன்னா நம்ம போயிட்டு உள்ளே போய் பார்ப்போம். சரி, அந்த போட்டில் போய் பார்ப்போம், போய் காட்டுவோம் வாங்க உங்களுக்கு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணால் தான் நாங்கள் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு போட முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து இந்த ஃபோர் சீசன் ஹோட்டல் அப்படின்னு முழு வழியாக வைக்கிறது. ஃபோர் சீசன் ஹோட்டல் தான் இது. இந்த போட் வந்து அதை பாருங்கள், அது சின்ன போட்டை ஒன்று இருக்கும். இது வந்து 9 BD அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன போட் இருந்தால் போய் பாருங்கள், இருந்தால் அதில் வரும் பாருங்கள், ஒரு ஓட்டன்னு வரும் பாருங்கள், அதுதான் 19 BD 1 ஹவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார ஓட் தான் வந்து 19 BD 1 ஹவர். ஸோ நீங்கள் ஹாஃப் ஹவர் எடுக்கிறேன்னு சொன்னால் அதாச்சும் 30 மினிட் அப்படி எடுத்தீங்கன்னா 12 BD அப்படின்னு சொன்னாங்க. அந்த போட் தான், இதில் ஒரு 6 பேர் போகலாம் இந்த போட்டில். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த இதில் போய் போட்டில் ஒரு சூட் எடுப்பாங்க நல்லா இருக்கும்னு பார்த்தா. இது இப்போ டைம் இல்லையா, புக் பண்ணி வைக்கணுமா, நம்ம புக் பண்ணி வச்சா தான் உண்டா அப்படின்னு சொல்லிக்காங்க. ஸோ வாங்க, டைம் இருக்குதா இல்லை, அங்கே அவைலபிள் இருந்தால் நம்ம போய் உங்களுக்கு காட்டுவோம் அந்த வியூ எப்படி இருக்கு, அப்படி வெளியால் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம வந்து பார்ப்போம் இப்போ வீலில் எடுப்போம். சரியா, அந்த ஹோட்டலில் போகிறதுக்கு வீலில் வந்து எடுத்துகிட்டு நம்ம உங்களுக்கு ஹோட்டலை சுற்றி காட்டுவோம் எப்படி வைக்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள் எப்படி வைக்க, அந்த ஓட்டன் பாருங்கள், இந்த வார ஓட்ட பாருங்கள். இந்த போட்டை எடுக்கிறது கிடையாது, இதை விட சின்ன போட்டை ஒன்று இருக்கு, அதை எடுப்போம் நம்ம போய். அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம டிக்கெட் எடுப்போம். டிக்கெட் எடுத்ததுக்கு போல தான் அங்கே உள்ளே பார்த்து கிளவுட் இருக்கு. ஒரு 10 மினிட்டால் வந்து இது இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, டைமிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே புக் பண்ணி வைக்கணும், நம்மளுக்காக நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணத்தால 10 மினிட்டால் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். இதுதான் அந்த டிக்கெட் எடுக்கிற இது. இதெல்லாம் போய் நம்ம டிக்கெட் எடுக்கப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம வந்திருந்தோம், என்னன்னா அங்கே டிக்கெட் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிக்கெட் எடுக்கணும், இப்போ டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, இருக்க அப்படின்னு சொல்லி போட்டு அதே புக்கிங் ஆகிட்டான் திருப்பி. ஸோ அதால் இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்கலை. சரியா, அங்கே போயிட்டு நம்ம இந்த ஹோட்டலில் போகலை, வெளியால் அடிக்கிறத காட்டுறேன். இன்றைக்கி இன்னொரு வீடியோ உள்ள கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல வியூவை வந்து காட்டுவேன். ஸோ வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த லோக்கலாக வந்து இருக்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த டைம் இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்தோம்னு சொன்னால் வீடியோ வந்து கிளியராக வராது. ஏன்னா 1:30 ஆகிட்டோம்னு, ஆல்ரெடி 7:00 ஆகிட்டு, திருப்பியும் வீடியோ நல்லா வராது. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம நேரத்தில் வந்து ஏர்லியாக வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி போகிறாங்க, இப்படி தான் புக் பண்ணி போகணும், இப்படி தான் புக் பண்ணி போகணும். இது இப்போ நம்ம போகிறதே வீடியோவுக்கு தான், வீடியோ ப்ளாக்கிங் எடுத்துறதுக்காக தான். இப்போ இனி இதை விட கொஞ்சம் இன்னும் 1 ஹவர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் நம்மளுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்றது. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அந்த போட் தான் நான் புக் பண்ணியிருந்தேன், அது வந்து ஆல்ரெடி கஸ்டமர் அப்போ வந்துட்டாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவுக்கு பார்ப்போம். அதே மாதிரி அங்கே பாருங்கள், அந்த இது கோபுரம் 12 அடிக்கல இந்த கோபுரம் தான் வரும். இப்படி நடமுண்டு பாருங்கள், இப்படி அழகாக நடமுண்டு, இதில் தான் அவங்க சுற்றி காட்டுவாங்க.
போட் வந்து இருக்கி, ஆனால் டிரைவர் போட் ஓட்டுன அவர் இல்லை. ஸோ அவ்வளோ அழகாக நடமாடு பார்த்தீங்களா? இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது செய்யலாம். ஏன்னா இந்த பாருங்கள், இந்த தெரியுது இந்த ஒரு ஆள் வாராரு பாருங்கள், அந்த சின்ன போட்டோம் சிங்கிளாக போகிறது அது வந்து இறுக்கி. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எனக்கு நீச்சல் தெரியாது, தனியாக தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயம் இருக்கு. சப்போஸ் விழுந்துட்டோம்னு சொன்னால் அதால் அதில் அந்த இது வந்து நான் புக் பண்ணலை. அது வந்து 7B அப்படி தான், அதில் இது செய்யலை, நான் அதை புக் பண்ணலை. நான் புக் பண்ணது வந்து பெருசு, அது இப்போ இல்லை. கண்டிப்பாக பஹ்ரைனில் இருந்தால் இந்த இடத்துக்கு வர தவறாதீங்க. ஏன்னா இப்படியான இடத்துகளை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது. இப்போ என்னென்னா டைம் இல்லாததால் நாங்கள் சுற்றி காட்டல, நிறைய இதுகள் இருக்குது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. அங்கே வெளியால் போனோம்னா அங்கெல்லாம் நிறைய நிறைய போட்டுகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய இதுகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பஹ்ரைனுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்தால் இப்படியான இடத்துக்கு வர்றதுக்கு தவறாதீங்க. அதேமாதிரி ராவணன் யூடியூப்பில் என்னென்ன இது ஃபேமஸாக இருக்குதோ பஹ்ரைனில், அதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுவேன். அடுத்தது நீங்கள் சப்போஸ் நீங்கள் வரையில் இருந்து இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு காட்டலைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ லாஸ்ட் வாட்டி ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார், லீவிங் கோர்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ப்ரோ உங்களுக்காக நாங்கள் போடுவோம் கூடிய சீக்கிரம். அதுக்குரிய வேலை தான் நடந்து கொண்டிருக்கு, அதுக்குரிய இது கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ராவண யூடியூப்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த வெல்வட்டன் அழுத்தினா தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் சுரேஷ், பாய்.